மாணவர்களே, இன்றைய வகுப்புல 10ஆம் வகுப்பு இயல் 1 கற்கண்டு பகுதியில் எழுத்து சொல் அதை பற்றி இலக்கணத்தில் படிக்க போகிறோம். இலக்கணம் என்றால் என்ன? சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கீங்க. இலக்கணம் அப்படின்னா ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவோ உதவுவது இலக்கணம். படிச்சிருக்கீங்களா? மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். மொழியினுடைய சிறப்புகளை அறிவதற்கு எது துணை செய்கிறது? இலக்கணம் துணை செய்யும். இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். எதெல்லாம்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், யாப் இலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம். இதில் நம்ம 2 இலக்கணம் பற்றி படிக்க போகிறோம். எதெல்லாம் அப்படின்னா எழுத்து இலக்கணத்தில் கொஞ்சமோ, யா சொல்ல உள்ள இதையோ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது எழுத்தை வந்து முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு 2 வகையாக என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படின்னு சொன்னால் உயிர் எழுத்து 12 இருக்கலாம். ஆலிருந்து அக்கு உயிர் உயிரெழுத்து 12 எழுத்து ஆ பிறகு அவ்வளோ வருதுல, அந்த முதல் எழுத்து, அதை முதல் எழுத்து 12. சார்பெழுத்து முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து, மெய்யெழுத்து அந்த இக்கு இங்கு இச்சு வருதுல அந்த 18, அந்த 18 எழுத்தும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம்? முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்து மொத்தம் எத்தனை? 30 வரும். முதல் எழுத்து மொத்தம் எத்தனை வரும்? 30. ஏன்னா உயிரெழுத்து, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, எவ்வளோ சேர்த்து எவ்வளோ வரும்? மொத்தம் 30 எழுத்து தான் முதல் எழுத்து. புரியுதா? அடுத்து வந்து சார்பெழுத்து. இப்போ அது வந்து சார்பெழுத்து 10 வகைப்படும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கு. புரியுதா? எழுத்து வந்து 2 வகையாக பிரிக்கலாம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. அதில் முதல் எழுத்து வந்து சொல்லிட்டேன், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் 30 எழுத்து தான் என்னது? முதல் எழுத்து. சார்பெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அப்போ சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10, அதனுடைய வகையத்து நான் 10. அவற்றில் உயிரிழப்படை, ஒற்றலப்படை ஆகிய 2 அளப்படைகள் குறித்து தான் இங்கே என்ன செய்றோம்? படிக்க போகிறோம். நம்முடைய பாடப்பகுதியில் இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரிழப்படையும் ஒற்றலப்படை பற்றியும் படிக்க போகிறோம். இது கேட்கலாம், முதல் எழுத்து என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் எழுதத்தினோம், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் 30 எழுத்துக்களை முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்து அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்து எனப்படும். சார்பெழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 10. எதெல்லாம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். புரியுதா? அடுத்து நம்ம இப்போ படிக்க போகிறது உயிரிழப்படை, ஒற்றலப்படை. இப்போ அளப்படை அப்படின்னு சொன்னாலே அளப்படுத்தல் அப்படின்னா நீண்ட ஒழித்தல், அதை தான் அளப்படை அப்படின்னு, நீண்ட ஒழித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளப்படுத்தல் பயன்படுகிறது. புரியுதா? நம்ம பேச்சு வழக்கில் சொற்களை பேசும் பொழுது நீட்டி நினைச்சுவோம் பேசுவோம். எதுக்காக அதை பேசணும்னா பேசும்போது உணர்வுக்கும், உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கும் இனிய ஓசைக்கும். புரியுதா? அதுக்கு நினைச்சுவோம் எழுத்துக்களை நீட்டி உச்சரிப்போம். அதை தான் அளப்படுத்தல் பயன்படுகிறது. அதுக்கு தான் அந்த ஓசைக்கு அளப்படுத்தல் பயன்படுகிறது. பாரு, அம்மா. புரியுதா? அம்மா, தம்பி வருதா? இதில் இம் மா பாரு, மா வந்து என்ன வருது? இம் பிளஸ் ஆ. புரியுதா? அப்போ நெடியிலும் குறியிலும் அடுத்தடுத்து வந்துனா அதை நினச்சவும் அளப்படை அப்படிங்கும். குறியில் நெடியில் எழுத்தோ குறியில் எடுத்தோ அடுத்து வரக்கூடியது. தம்பி இல்லை பி பாரு, இப்பு பிளஸ் ஈ, அதில் எது வருது? ஈ அடுத்து இ.
இதைதான் என்ன சொல்லலாம், அலப்படைத்தல் அப்படின்னு. உயிர் அடுத்து நம்ம பார்க்க போறது உயிரிழப்படை. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12, அதுல நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 7. அடுத்தனா ஐ ஓ அவ், இந்த 7 எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவோம், நெடில் எழுத்துக்கள். குறியில் நெடில் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்தன, குறியில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, உயிர் எழுத்துல மொத்த குறியில் எழுத்துக்கள் எத்தனை, 5. நெடில் எழுத்துக்கள் 7. பிரதா குறியில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, 5. நெடில் எழுத்துக்கள் 7. அந்த 7 தான் இப்ப நம்ம இங்க பாக்குற பாரு. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் என்ன கொடுத்திருக்கு, உயிர் நெட்டெழுத்துக்கள் 7. பிரிதா அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 கொடுத்திருக்கேன்ல, அந்த 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். பிரிதா தன்னுடைய அளவில் நீண்டு ஒழிக்கும், அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்களுடைய இனமான குற்றெழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள் இந்த 5 இருக்குல்ல அதுதான், அந்த குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவதுதான் உயிரிழப்படை எனப்படும். பிரிதா நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் பொழுது அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவதுதான் உயிரிழப்படை எனப்படும். பிரிதா உயிரிழப்படை என்றால் என்னன்னு தெரியல, செயலில் ஓசை குறியும் போது அதனுடைய ஓசையை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும், அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும். உயிரிழப்படை 3 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயலிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை அப்படின்னு 3 வகைப்படும். பிரிதா உயிரிழப்படை எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். அதுக்கு முன்னாடி சொல்றேன், அளப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, உயிரிழப்படை, ஒற்றளப்படை, அளப்படை 2 வகைப்படும். பிரிதா அளப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, 2 வகைப்படும். 2 எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, உயிரிழப்படை, ஒற்றளப்படை அப்படின்னு அளப்படை 2 வகைப்படும். அதுல உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, 3 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னா, செயலிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை அப்படின்னு 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம செயலிசை அளப்படை. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்படுத்தலை செயலிசை அளப்படை என்போம். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக அந்த 7 நெட்டெழுத்துக்கள் இருக்குல்ல, அது அளப்படுத்தலை தான் செயலிசை அளப்படை என்போம். இதனை இசை நிறை அளப்படை என்றும் கூறுவர். செயலிசை அளப்படைக்கு இன்னொரு பெயர் என்னது, இசை நிறை அளப்படை. இப்ப அதை எடுத்துக்காட்டு பாரு. ஓதல் வேண்டும் மொழி முதல்ல வருது, இல்ல பாரு ஓ நெடில் இருக்கு, அதுக்கு அடுத்தால என்ன வருது, குறில் வருது. பிரிதா அடுத்தது உரா அர்க்கு, இதுல பாத்தீங்கன்னா உரா அர்க்கு வருதா, உரு நோய். இதை பாத்தீங்கன்னா இதுல என்னது, ஊ, அதுக்கு வர ரா வருது. ரா பாரு, ரா பிரிச்சு பாரு, இரு பிளஸ் ஊ, இரு பிளஸ் ஆ நெடில் வருதா, அதுக்கு அடுத்தால குறில் இருக்கு. இப்படிதான் நெடிலுக்கு அடுத்தால குறில் எழுத்து வருதுல்ல, இதை தான் என்ன சொல்லும், செயலிசை அளப்படை அப்படிங்கும். படா இதை பாரு, படா அதுக்கு அடுத்தால ஆ இருக்கு, இங்க இது 8 பிளஸ் ஆ, அப்போ நெடிலுக்கு அடுத்தால குறில் வரும் பொழுது இது மொழி இறுதியில வருது, இது மொழிக்கு இடையில வருது, இது மொழிக்கு முதல்ல வருது. பிரிதா இது மொழிக்கு இடையில மொழிக்கு முதல்ல வருது. செயலிசை அளப்படையில பாத்தீங்கன்னா 2 அசை தான் இருக்கும். நீ படிச்சிருப்பீங்க அழகிடுதல்ல 2 அசை படிச்சிருப்பீங்க, அதுல 2 பாரு,
ஓ நெடில் வந்து தனியா பிரிப்போம், அடுத்த குறில் வந்து குறில் ரெண்டு குறில் சேர்த்து பிரிப்போம். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை அசை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அசை தான் இருக்கும். அதே போல இதுல எத்தனை அசை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அசை தான் இருக்கும். புரியுதா? இதுல பெரு படாறு பாத்தீங்கன்னா ரெண்டு அசை தான் இருக்கும். அப்போ செயலிசை அளப்படை அந்த வார்த்தை கொடுத்து அதுல பாத்தீங்கன்னா அசை எத்தனை இருக்கும், ரெண்டு. ரெண்டு இருந்தனா அது என்ன சொல்லலாம், செயலிசை அளப்படை. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னிசை அளப்படை. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளப்படுப்பது இன்னிசை அளப்படை ஆகும். செயல்ல ஓசை குறையாத இடத்தில், அங்க என்ன சொன்னேன், ஓசை குறையும் போது. புரியுதா? எதுக்கு சொன்ன செயலிசை அளப்படைக்கு, செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கு நெட்டெழுத்துக்கள் அளப்படுக்கும். இன்னிசை அளப்படையில் என்ன சொல்றேன்னா, செயலில் ஓசை குறையாத இடத்திலும், பிரதா ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக, பிரதா இனிய ஓசைக்காக அளப்படுப்பதா இன்னிசை அளப்படை ஆகும். பிரதா இதுல பாத்தீங்கன்னா மூணு அசை இடம்பெறும். மூணு அசை இருந்தாலும் என்ன நினைச்சலாம், இன்னிசை அளப்படைன்னு எடுத்து எழுதலாம். கெடுப்பதும் பிரதா கெடுப்பதும் மூணு வரும். அடுத்தது எடுப்பதும் வருதுல்ல, இப்பாரு மூணு இருக்கும். தூ ஊ பிரதா இது இத்து பிளஸ் ஊ, அப்ப நெடிலுக்கு அடுத்த குறில் வருது. இது வந்து அளப்படைன்னு சொல்லுவோம். எப்படி இன்னிசை அளப்படை அப்படின்னு கண்டுபிடிச்சா இனிய ஓசைக்காக அளப்படைப்பது இன்னிசை அளப்படைன்னு தெரியும். அடுத்தது எளிதா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மூணு அசை இருக்கும். மூணு அசை இருந்தா அது என்ன சொல்லுவோம், இன்னிசை அளப்படை அப்படின்னு சொல்லுவோம். பிரதா இது எதுக்கு தெளிவா சொல்றேன்னா, இலக்கண குறிப்புல கேட்பாங்க. கேட்டான இலக்கண குறிப்பு படிக்கணும்னு அவசியம் இல்ல, வார்த்தை கொடுத்தாலே கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கலாம். இத்தோ குறி நெடில் குறியில் அடுத்தடுத்து வந்தனா அது அளப்படை, அது என்ன அளப்படை அப்படின்னு தெரியறதுக்குதான் சொன்னேன். செயலிசை அளப்படைனா ரெண்டாசை, இன்னிசை அளப்படைனா மூணாசை அப்படின்னு சொன்னேன். அடுத்த பேரு சொல்லிசை அளப்படை அப்படின்னா, செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து. பிரிதா பெயர்ல ஒரு செயல் உள்ள பெயர் சொல், பெயர் சொல் எதா மாறுது, எச்ச சொல்லாக திரிந்து அளப்படுப்பது சொல்லிசை அளப்படை ஆகும். பிரிதா எச்சமாக தெரிந்து, பிரிதா எச்ச சொல்லாக தெரிந்து அளப்படுப்பது சொல்லிசை அளப்படை ஆகும். இல்ல பாத்தீங்கன்னா உரநசை இ, பிரிதா ச இங்க என்ன இருக்கு, ச ஐ அடுத்து அதனுடைய இணை இ வரும். பிரிதா சை இது வருதுல, நெடில் அடுத்து குரில், நெடில் அடுத்து குரில் வரும். பிரிதா உரநசை இ வரநசை இ வந்தனாலே அது என்ன சொல்லுவோம், சொல்லிசை அளப்படை அப்படின்னு சொல்லுவோம். பிரிதா ஈ கடைசி உரநசை ஈ இருக்குல்ல, ஈல முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படை என்றால் என்னன்னா, செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளப்படுப்பது சொல்லிசை அளப்படை ஆகும். பிரிதா நசைனா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசை ஈ என அளப்படுத்தது பெயர் சொல் வினை அடையாக மாறியது. பெயர் சொல் எதா மாறியது, வினை அடையாக மாறியது. ஈ வருதுல அதான் சொல்றோம். பிரிதா அடுத்தது ஒற்றலப்படை. ஒற்றலப்படை அப்படின்னாலே எது, ஒற்றுனா என்னது, மெய்யெழுத்து. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான, பிரிதா இங்கு இஞ்சி இன்னு இந்தி இம்மு இன் இல் ஆகிய பத்தோ அக்கு என்னும் ஆயுத எழுத்தோ அளப்படுப்பது ஒற்றலப்படை ஆகும். ஒற்றெழுத்து கூட ஆயுத எழுத்து சேர்த்து. பிரிதா மொத்தம் பத்து எழுத்துக்கள் தான். பிரிதா அந்த பத்து எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு, பதினெட்டுல அந்த பத்து எழுத்துக்கள் தான் என்ன செய்யும், அளப்படுக்கும். இது அளப்படும் ஒற்றலப்படை ஆகும். பாருங்க கொடுத்துருக்கு ஏக்கிழங்கிய. பிரிதா ஏ இக்கு பிரிதா கி வருதுல, இதான் என்ன சொல்லுவோம், ஒற்றலப்படை. இது என்ன வரும், ஒற்றலப்படை. சரி, இந்த கிளாஸ்ல எழுத்து மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல சொல்லும் தொழில் பெயரும் பார்க்கலாம். நன்றி.